சென்னை பூங்கா நகர் ராசப்பா தெருவில் யானை கவுனி காவல் நிலைய காவலர் பிரவீன்குமார் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சாலையோரத்தில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் அருகிலுள்ள கட்டடத்தில் அலறல் சப்தம் கேட்பதாக காவலரிடம் கூறியுள்ளார். இதனால் மூதாட்டி கூறிய அந்த கட்டடத்துக்கு சென்றபோது அறை ஒன்றில் முனங்கள் சப்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த காவலர் பிரவீன்குமார் உடனே அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மற்றொரு காவலர் தேவேந்திரனை துணைக்கு அழைத்துள்ளார். இருவரும் அந்த அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இருவர் நிர்வாணமான நிலையில் கைகால்கள் கட்டப்பட்டிருப்பதை கண்டனர். இருவரையும் இரும்பு ராடால் அடித்து துன்புறுத்தியதற்கான தடயங்கள் இருந்துள்ளன. அது மட்டுமின்றி அறையில் சமையல் எரிவாயு சிலிண்டரை திறந்துவிட்டு இருவரையும் கொல்ல முயற்சி நடந்ததும் தெரிய வந்தது. உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டனர். பலத்த காயங்களுடன் துடித்த இருவரையும் மீட்ட காவலர்கள் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே அந்த அறையிலிருந்து இருவர் தப்பி ஓடுவதை கண்ட காவலர்கள் அவர்களை பிடிக்க விரட்டி சென்றனர். வள்ளலார் நகர் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அருகே தப்பியோடிய இருவரில் ஒருவரை காவலர்கள் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுகந்தர் ராய் என்பதும் தப்பியோடியவர் அஜய் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து சுகந்தர் ராயை யானைக்கவுனி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது பல தகவல்கள் தெரிய வந்தன. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சலாவுதீன், சகஜத் ஆகியோர் இணைந்து சென்னையில் நகைப்பட்டறை நடத்தி வருகின்றனர். இவர்களிடம் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சுகந்தர் ராயும் அஜயும் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். ஆனால் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைத்த கதையாக வேலை கொடுத்தவர்களை தாக்கி நகைகளை பறிக்க இருவரும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி நேற்றிரவு நகைப்பட்டறை உரிமையாளர்கள் சலாவுதீன், சகஜத், சுகந்தர் ராய், அஜய் ஆகியோர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். போதை அதிகமானதும் ஏற்கனவே திட்டமிட்டபடி நகைப்பட்டறை உரிமையாளர்களை சுகந்தர் ராயும் அஜயும் சேர்ந்து கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தி இரும்பு ராடால் அவர்களை கடுமையாக தாக்கி சுமார் 400 கிராம் நகைகளை பறிக்க முயன்றுள்ளனர். அதற்குள் போலீசார் அறைக்குள் வந்ததும் இருவரும் அங்கிருந்து தப்பியோட முயன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சுகந்தர் ராயை கைது செய்த போலீசார் தப்பியோடிய அஜயை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.